போன ஸ்லோகத்துல சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம், இந்த அஞ்சு எதுக்கு, இதனால என்ன சித்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியத்துவம்னாக்க விகார வசத்திலிருந்து யாவர்த்தி, ஞானத்துவம்னாக்க அசந்திதமான ஞானம், ஞாபகம் எடுத்துக்கலாம், பிரேம் பிரகாசமா இருக்கிறதுனால பிரம்மமும் பிரேம் பிரகாசம், இப்படின்னா அதுக்கு ரெண்டு சொன்ன. அப்புறம் அனந்தத்துவம்னாக்க ஒரு கடம் எடுத்துட்டான்னாக்க தேசதா காலதாக வசுதாக பரிச்சின்னமா இருக்கிறது, அளவோட குளிர்ந்து, அதனால அது அது சொல்லணும். அது மாதிரி ஒரு ஜீவன் தேசத்தினாலையும் வஸ்துவனாலையும் அவன் பரிச்சின்னமா இருக்கான், அதனால அவனையும் தள்ளிடணும். காலம் வந்து இதனால வசுதாக ஏன்னா அந்தரியாம இல்லை, மூணு பேருமே கடமோ ஜீவனோ காலமோ மூணுமே அந்தரியாம இல்லை, அதனால வஸ்துதாக பரிச்சின்னம். ஆகவே மூணு விதமான பரிச்சயன்ற பரிச்சயன்றது இந்த ஜடத்துக்கோ காலத்துக்கோ ஜீவனுக்கோ வரும், பிரம்மத்துக்கு அதெல்லாம் வராது. அது சொல்றதுக்கு உதவுனா இது வந்தது என்று ஒரு சொல்ல, இது ஒரு மாதிரி சமாதானம் காட்சிக்கிறார். அதன் பேர்ல பூர்ணபக்ஷம் வேற மாதிரி ஆட்சேபிக்கிறார். இப்போ ரூபம்னு என்ன அர்த்தம், ஒரு லட்சணம் சொல்லணும் அவ்வளவுதானே, ஒரு பசுமாடு, பசுமாடுன்னா லட்சணம் என்னன்னா சாஸ்திராதிபதி பகு, சாஸ்திராக இந்த கழுத்துக்கு எது கும்பம், அது எதுக்கு இருக்கோ அதுதான் பசுமாடு, சாஸ்திராதிபதி இது மாதிரி சொல்லுவோம். இந்த லட்சணம் சொல்லிட்டாக்கா அது தெரிஞ்சு போயிடுது. அது மாதிரி பிரம்ம எது அப்படின்னு நமக்கு தெரியாது, அதுக்கு லட்சணம் வேணும். அந்த லட்சணம் என்னன்றத இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்க தேவை. ரெண்டாவது அதிகரணம் ஜென்மாத்தியம், அந்த அதிகரணத்துல ஸ்பஷ்டமா சொல்லிட்டேன் பிரம்மத்துக்கு சேர்ந்து இந்த அஸ்ய இந்த பிரபஞ்சத்துக்கு ஜென்மா ஜென்ம அதாவது சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் அனுப்பிரவேசம் இந்த மாதிரிலாம் என்ன சுத்தியாவது உண்டாகுதோ அதுதான் பிரம்மம், எதோவாய் மாநிலம் காய் ஏனஜாத்தான ஜீவன் எப்பயும் தெரிசம் அப்படிங்கிற வாக்கியத்தினால அங்க ஏற்கனவே லட்சணம் சொல்லியாது. அப்படி லட்சணம் சொன்னதுனால பிரம்மத்தினுடைய சுரூபம் தெரிஞ்சு விட்டேன். லட்சணம்னா என்ன, சஜாத்தியமும் விஜாத்தியம் அதாவது சமானமா இருக்கிற வஸ்துக்கள் இருந்தும் அசமானமான வஸ்துக்கள் இருந்தும் விலட்சணமா தெரியணும், அதுதான் லட்சணம் சொல்லணும், அதுதான் லட்சணம். அபிவியாப்தியோ அவ்வியாப்தியோ அசம்பவமோ வராம அப்படி இருக்கிறதுதான் லட்சணம்ன்றது. இப்போ இந்த பிரம்மான்றது யுகோவாயமான பூதான ஜாயந்தே எனஜாதான ஜீவந்தி எத்திலந்து சொன்னதுனால சிருஷ்டி காரணமாகவும் ஸ்திதி காரணமாகவும் பிரளய காரணமாகவும் பிரம்ம இருக்கு, இதுதான் பிரம்மத்துக்கு லட்சணம். ஏன்னா இந்த மூணும் வேற எந்த ஒரு வியக்திக்கும் வராது, அதனாலதான் எந்திரமான உயர்நலம் உயர்வர உயர்நலம் உடையவன் வணவன் அப்படின்னு சொல்லுது. அது மாதிரி சர்வகாரணத்தும் சர்வகாரணத்தும் தான் பிரம்ம லட்சணம். இந்த மாதிரி எத்தனையோ அர்த்தம் சொல்லிருக்கேன், இப்படி சொல்லிருக்குச்ச, அதனாலேயே பிரம்மத்தினுடைய சுரூபம் தெரிஞ்சிருந்தே. அப்படி தெரிஞ்சிருக்கோம்னாக்க திரும்ப நல்ல சத்தியத்தையும் தெரிஞ்சுக்கணும், ஞானத்தையும் தெரிஞ்சுக்கணும், அனந்தத்தையும் தெரிஞ்சுக்கணும், ஆனந்தத்தையும் தெரிஞ்சுக்கணும், அமலத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது இருக்கு. லட்சணம் சொல்லியாச்சு, லட்சணம் சொல்லி அது எல்லா இடத்துலையும் அங்கே இருக்கும் காரணம் தியாயா அப்படின்னா வாக்கியங்கள், அந்த வாக்கியங்களினால சர்வகாரணமாக்கக்கூடிய பிரம்மமானது ஞானிக்க தெரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நினைச்சிட்டு இருக்கிறேன்.
அதனாலேயே முடிஞ்சு போயிடுச்சு. திரும்ப திருமண ரூபக தர்மங்கள் அவையெல்லாம் சத்தியத்தும் ஞானத்தும் ஆனந்தத்தம் ஆனந்தத்தம் மனத்தம் இவைகள் இல்லாட்டா பிரம்மஸ்ரீமே தெரிய முடியாது. அதனால இதை ஒவ்வொரு வித்தியை தான் நானும் பண்ணணும். இது எல்லா நாளையும் தெரிஞ்சுக்கப்படணும். இது சர்வசாதாரணம் அப்படியும் புதுசா எடுத்து சொல்லணும். அப்படி இதை சொல்லணும்னு இதான் சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்கா ஆனா அப்பதான் அது வேண்டாம் என்னன்னு சொல்ல வேண்டாமே. இதுவே போடுவேன் இந்த அதிகாரத்தில் சொன்னதை வச்சுட்டு என்ன முடிஞ்சுக்கிறேன். அதை விட்டுட்டு நமக்கு என்னது போதனும் தனியா ஒரு அதிகாரம் இங்க ஒரு அதிகாரத்தை ஆரம்பிச்சு அதுல அஞ்சு கல்யாண குணங்களை சொல்லி அந்த அஞ்சு கல்யாண குணங்களும் சுரூப நிரூபக தர்மங்கள் ஆகி இருக்கிறது. அவைகள் அவசியம் அனுசந்தானம் சொன்னது அர்த்தமா போயிடுது. அதனால இந்த ஜன்மாத்தியதிகரணத்தை அதாவது சாஸ்திராரம்பம் ரெண்டாவது அதிகரணம் முதல் அத்தியாயத்தில முதல் பாகத்தில் ரெண்டாவது அதிகரணம் அதிலேயே ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்ட சர்வகாரணத்தும் பிரம்ம லட்சணம் அதிலேயே தெரிஞ்சு விட்டேன். லட்சணம் லட்சணம் சொல்லிட்டா தெரிஞ்சு விட்டுவோம். லட்சம்னா என்ன திபா ரெண்டு கால் இருக்கணும் பேசணும் ஏதோ லட்சணம் சொல்றோம். இந்த மாதிரி லட்சணம் சொல்றதுனாலேயே என்ன அர்த்தம் ஆகிறது திரும்ப எதுக்கு இதை சொல்லணும். இந்த மாதிரி கல்பிக்கிறதே தேவையில்லை. இந்த மாதிரி கல்பிக்க வேண்டாம். தனியா அதிகரணம் ஏன்னா நயாதி தேசம் பண்ணக்கூடாது. இது இப்ப ஒரு அதிகரணம் சொல்லக்கூடாது. சொன்னாக்கா ரத்தம் வந்தது சூத்திரக்காரரோ மகாஜானி பிரம்மஜானியோ ஏற்கனவே நிறைய இடத்துக்கு சொல்லிருக்கோம். அப்படிப்பட்டவன் எங்கேயுமே இந்த மாதிரி வியர்த்தமா சொல்ல மாட்டாரு. அதனால ஏதோ ஒரு காரணம் இருக்கேன். இதெல்லாம் ஒரு பட்சம் யாருன்றது கிடையாது. மாதிரி ஒரு ஆசனிக்க ஒரு சந்தேகம் வந்ததுன்னாக்கா அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும். அதுதான் சுவாமி தேசியனுடைய கால் இந்த ஆரம்பத்திலேயே மூணாவது ஸ்லோகத்தில் சொல்லிட்டேன். ஏன்னா தேவையில்லாம அதிகரணம் வந்துருமோ அப்படின்னு கேள்வி வரத்துல தேவையில்லாமல்லாம் அதிகரணமே வராது. இதெல்லாம் தேவையான அதிகாரம் கருத்தான் அந்தத்தா சங்கதத்தை அதிகமப்படத்தான் மானபாதஞ்ச மந்திரம் அப்படின்னு அர்த்தம் சொல்லிருக்கேன். என்னென்ன சந்தேகம் வரணுமோ அது அத்தனையும் போக்கடிக்கணும். அதனால இப்ப இங்கே இது கேள்வி வந்தது ஒரு லட்சணம் சொல்றாங்க. அந்த லட்சணமானது சாஸ்திர ஆரம்பத்திலேயே சொல்லிவிடுறோம். அதனாலேயே முடிஞ்சு போச்சு. அதனாலேயே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு. அப்படி இருக்க புதுசா எதுக்கு இங்க ஆரம்பிச்சா சொல்லிருக்காரு. அதனால முதா ரொம்ப அந்த பிரயோஜனம் பிரயோஜனம் ஒண்ணும் வசதியாகவே இல்லையே. எடுப்பதுடன் இந்த அதிகாரத்தை ஆரம்பிச்சு அது மாதிரி சுரூப நிரூபக தர்மங்கள் அஞ்சியும் சொல்றது அதை ஒவ்வொரு விஷயமும் அனுசந்தானம் பண்ணணும்னு சொல்றது இதான் எத்தனை தெரியுது. சர்வ காரணத்தும் தெரிஞ்சுட்டாலும் வந்துட்டேன். அதனால இது வேண்டாமே இந்த அதிகாரம் எடுக்க ஆரம்பிச்சேன். இது ஏன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூர்வபக்ஷங்களே ஆட்சேபம். அதற்கு சமாதானமாக தான் சுவாமி இந்த ஸ்லோகத்தில் வந்திருக்கு. சர்வகாரணத்துவம் பிரம்ம லட்சம் சர்வ பிரபஞ்சத்துக்கும் நிபுணமாகவே காரணமாக இருக்கிறான். விளையாட்டுல வளர்ந்துட்டு கம்பராமாயணத்துல வளரும் முதல் பாடல் எத்தவாயமான ஜீவாயமான வச்சு கம்பர் கண்டுக்கோங்க. அதில் முன்ன இதுதான் சர்வகாரணம் பிரபஞ்சத்துக்கு வேண்டிய அனைத்து காரணமாகவும் எந்தமான இருக்கிறான். இதுதான் பிரம்ம லட்சணம் இல்லையா. ஆனா ஒண்ணு ஒரு லட்சணம் சொன்னு வச்சுக்கோங்க அந்த லட்சணத்துல எத்தனையோ சந்தேகங்கள் வரும் எவ்வளவோ சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி பண்ணப்படணும். சந்தேகங்கள் நிவர்த்தி ஆகாம எதுவுமே சித்திக்காது. காரணம் நம்ம சர்வகாரணத்துவம் சொல்லணும்.
ஆனா பிரம்மந்தாது அப்படின்னு வேற சொல்லிட்டோம். உத்தாமத்தில் என்ன பண்ண, அன்னவேந்திரம் கரிஷ்யாமி லோகோவாசியால் அணிந்தட்டா நிசங்க சொர்க்கத்தை சிருஷ்டிக்கிறத அவருக்கு சொல்ற இன்னொரு இந்திரனையும் படைச்சுடுவேன், இந்திரன் இல்லாத லோகத்தையும் நான் படைச்சுடுவேன், யார்கிட்ட ரொம்ப பண்றீங்க வந்து லோகத்துல குதிக்கிறார் எல்லாம் சத்ரஷம் குதிக்க ஆரம்பிச்சுட்டார். அந்த சமயத்துல எல்லாம் இது பண்றார். இப்போ சர்வகாரணத்தம் பிரம்மத்துக்கு என்ன பானம் பண்ணுவனே அப்படின்னு அவர் ஆரம்பிச்சுட்டார். எத்தனையோ பிரஜாபதிகள் அவன் எல்லாம் என்ன பண்றா அப்படின்னு அவாறும் திருஷ்டியை பண்றார். இதையில உற்பத்தி பண்ணிட்டே இருக்காவா, அது போதனமே பிரஜாபதிகள் தான் சிருஷ்டிக்கிறார். பிரம்மா பிரம்மா அவாறால் சிருஷ்டிக்கப்பட்ட வாரம் சிருஷ்டிக்கிறார். அதனால உலகத்துல வந்து இந்த மாதிரி எத்தனையோ சந்தேகங்கள்லாம் வரும். அந்த சந்தேகங்கள்லாம் பிரம்மத்துக்கிட்ட கேள்வி வந்துடும். ஒரு அச்சேதனம் தான் இருக்குது என மீனா அப்படின்னு கேட்கலாம். ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரு கதை இருக்கு. எப்பவோ தெரியாது நாங்க வந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி மாம்பழத்தை பார்த்து கீழே போட்டு வச்சோம். அதே தூப்ப பக்கத்துல வந்து இடம் இருக்கு அதை போட்டு வச்சுட்டோம். எத்தனையோ மாங்கொட்டை போட்டோம், ஒரு கொட்டை யார் ரெண்டு கொட்டையா தெரியாது. மாமரம் வந்துருச்சு அதையே காய் காய்ச்சிருக்கு, வாயில காய வைக்க முடியாது அப்படி ஒரு குறிப்பு. ஆனா நம்ம அதீனமா இருக்கு அந்த காய் வர்றதுன்றது எத்தனையோ கொட்டையை தூக்கி போட்டிருக்கோம், அது ஒன்னு ஒன்றுதான் வளர்ந்துருக்கு. அது மாதிரி அது காயா வளர்ந்துருக்கு, அந்த காய் அவ்வளவு புளிப்பா இருக்கு. ஆனா பழுத்ததுன்னா ஒரு குணம் என்ன இருக்கு, 4 வருஷம் 5 வருஷமா பழுத்துட்டு இருக்காது. காய்க்கிறது படிக்கிறது சின்ன சின்ன காய் இதுவும். இப்ப பாருங்க இதுல என்னுடைய பிரயத்தனம் ஒண்ணுமே இல்லை. எத்தனையோ தூக்கி போடுறேன், எவ்வளவு கதைகள் தூக்கி போடுறேன், அதில் மாங்கொட்டையும் தூக்கி போட்டுருக்கோம் அவ்வளவுதான். அதுவே தானா வந்தது தானா காய்க்கிறது. கிச்சிரிக்காய் வாங்கினா திருச்சி போனா அது காய்க்க ஆரம்பிச்சு. நாங்க எதுவும் செடியெல்லாம் இருக்கல, அதுவே வளர்றது ஈஸ்வரன் தான். இது நான் ஈஸ்வரன் தான் நான் சொல்றேன். நியமத்தினெல்லாம் கேட்கலாம், நீங்க போட்ட ஈஸ்வரனை இங்க பார்த்தேன், நானும் வைக்கல ஈஸ்வரனும் இங்க வரல இல்ல நானா வந்து ஒரு அச்சேதனம் கூட காரணமா இருக்கேன். முகத்துல பார்த்துதானே இருக்கும் ஒரு அச்சேதனம் என்ற காரியங்களும் பண்ணிடுறது, அதையே நாம பார்க்கிறோம். அதனால அச்சேதனம் கூட இந்த லோகத்துக்கு காரணமா இருக்கலாம். இல்ல அச்சேதனத்துக்கு ஞானம் இல்லை, அதனால அது இருக்க முடியாது. சரி அதே நட்ட போட்டோம். இந்த சரீரத்தோட அச்சேதனமான சரீரத்தோட கூடிய ஜீவன் இருக்கும் இல்லையோ, இந்த ஜீவன் தான் இருக்கமே. நம்ம எல்லாம் எங்களெல்லாம் தெய்வா, எங்க அப்பா அப்பெல்லாம் தெய்வா, பிரயாசுதான் அந்த காலத்துல தெய்வம். உன் வயசுல நான் 4 குழந்தைகத்தேன், நான் 3 குழந்தைகத்தேன் தெய்வா. இது வந்து பிரயாசுதான் வெய்யா எங்க, ஏன்னா நாங்களாம் பொறுப்பு இல்லாம இருக்குமே. அதுல சூக்ஷமான அர்த்தம் இருக்கு. இத்தனை குழந்தை பத்திரிக்கிறது என்ன பெரிய குழந்தை பத்திரிக்கிறது காரியம் என்ன தப்பு, ஏன்னா ஒரு புனர்ஜன்மம் அந்த ஸ்திரீக்கு. இத்தனை குழந்தைகளை பத்திருந்தா அத்தனை குழந்தைகளை வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம். அது மட்டுமா, ஒரு குழந்தை பெற்றுக்கிறோம் அது நம்ம அதீனம் இல்லை, நம்ம அதீனம் இல்லை. ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருவேன், அதுல குழந்தை பிறக்கிறதுன்றது ஈஸ்வர சங்கல்பம் தான். ஒரு குறையும் இருக்காது, ஒரு காலத்தோட தெரியும். ஆனால் இதெல்லாம் பகவத் சங்கல்பம். அதனால நம்ம சொல்றோம் நான் இத்த பண்ணேன் அத்த பண்ணேன்ட்டு. அதனால இந்த உடம்போட கூடிய ஜீவன் நாம நாம லோகத்தில் இருக்கோமா இல்லையா, இந்த பரிகாரத்தில் சொன்னது அங்கேதான் நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா லோகத்துல இந்த மாதிரி வியவஸ்தை இருக்கு. நம்ம லோகத்துல சொல்லிட்டு இருக்கமே, நான் இந்த காரியம் பண்ணேன், நான் அந்த காரியம் பண்ணேன், நான் இல்லைன்னா இங்க நடந்துட்டே நடந்திருக்காது, நான் இல்லைன்னா வேற யாருக்கும் தான் நடந்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் நாம நினைச்சுட்டு இருக்கோம் நாம இருக்கவே தான் இங்க எல்லாம் நடந்தது, இல்லைன்னா எதுவுமே நடக்காது அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். அதனால லோகத்துல இந்த மாதிரி விவகாரங்கள் இருக்கு. நம்மளால தான் எல்லாம் நடக்கிறது, நாம தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்.
அப்படின்னு நினைக்கணும். அதனால இந்த உடம்பு அச்சேதனம், அதுக்கு அறிவு இல்லை, ஞானம் இல்லை. அது முடியாட்டாலும் அந்த உடம்போட கூடின இந்த ஜீவன் பண்ணலாமே, ஜீவன் பண்ணலாம், ஜீவன் புராத சக்தி இருக்கிறேன் பண்ணலாமே, அவன் தான் காரணம் மட்டுமே அப்படின்னு கேள்வி வந்து, அப்படி கேள்வி வந்ததுன்னாக்கா அதுக்கு உடனே சமாதானம், இந்த ஜீவன் எப்படி பண்ணணும், இந்த உடம்பு எப்படிப்பட்டது, கர்மவசமானது, புண்ணியபாப ரூபமான கர்மாவுக்கு அதிகமாக இருக்கு. ஏற்கனவே நம்ம அழிவாடி சொல்லிருக்கோம், விநாயகம் பிரகதுவானோ ரசிகா மக்கள் வானகம் பிள்ளையார் பிடிக்க குறைஞ்சா முடிஞ்சது, அந்த மாதிரி நாம் பண்றோம். நம்ம எத்தனையோ நினைக்கிறோம், நம்ம நினைக்கிறதெல்லாம் எதுவும் நடக்கிறது இல்லை. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காத பிறகுதான் நல்லது, நல்லது. ஏன்னா நம்ம கோபம் வரும், கோபம் வரத்த யாராவது நம்ம கிட்ட தகராறு பண்ணனாக்கா அவன் கண்ணு போகணும் கால் போகணும்னு நம்ம வேண்டிட்டு இருப்போம். அந்த வந்து அவன் கண்ணு போயிட்டுனாக்கா அதுவே எவ்வளோ பாப்பம், அவன் நமக்கு வேண்டியவனாக இருப்பான், ஏதோ கோபத்தை நினைச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு என்ன ஆகும். நம்ம நினைச்சதெல்லாம் நடக்காது, அது பெருமாள் நம்ம கொடுத்த வரம். அது ஏன்னா நம்மளாம் கர்ம விஷயம், நமக்கு மூணு குணங்களோட கூடின பிரவர்த்தி இருக்கு, அதனால ரஜோ குணம் அதிகமாக இருக்கு சபிக்கிறோம், தமோ குணம் அதிகமாக இருக்கிட்டு அவருக்கு பிரதிகூலம் விபரீதமெல்லாம் வழிமுறை பண்ணிட்டு வருவோம். இப்படி எல்லாம் பண்ணினோம்னாக்கா அது எவ்வளவு கெட்ட காரியங்கள் வந்து நடக்கும். அதனால நினைச்சதெல்லாம் நமக்கு நடக்கவே நடக்காது. ஏன்னா நம்ம கர்மான்றது நமக்கு இந்த மூணு குணத்தை வந்து பண்ணி வைக்கிறது. இது வந்து இப்படி சொல்றாரு, கர்மா கர்மாவனால மூணு குணங்கள், அந்த மூணு குணங்களோட கூடின உடம்பு, அந்த உடம்புனால நமக்கு பிரவர்த்தி. அதனால பத்ததை செய்யல, இப்படி இருக்கிறதுனால நம்ம பண்றது எதுவுமே, நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்கவே நடக்காது. லோகத்தில் சகஜம். அதனால இன்னொன்று, இப்போ நம்ம சர்வஜ்ஞானா போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, சர்வஜ்ஞானா போயிட்டாக்கா எதிர இருக்கிறவன் என்னை பத்தி என்ன நினைக்கிறான் நான் தெரிஞ்சுக்கொள்வேன், நான் அவனை பத்தி என்ன நினைக்கிறான் நான் தெரிஞ்சுக்கொள்வான். இப்படி பரஸ்பரம் தெரிஞ்சிருந்தா ஒற்ற குத்தர அடிப்படைதான் நடக்கும் லோகத்தில். ஏன்னாக்கா நீச்சமான எண்ணங்கள் தான் நமக்கு தோன்றது. நமக்கு ரொம்ப அந்த கர்ம வசியத்தினர் கொள்ளோ, அதனால நமக்கு நீச்சமான புத்தியை விடுகிற திறமாடு, இந்த கர்மான திறமாடு. அதனாலதான் நம்ம வந்து ஒருத்தர் உடம்ப பார்த்து பரியாசம் பண்றோம், ஒருத்தருடைய பேச்சை பார்த்து பரியாசம், இந்திரியங்களை பார்த்து பரியாசம், ஒருத்தர் கண்ணு தெரியலையா அவளை நீச்சமா பேசணும், காய் தெரியலையா அவளை வைய என்ன வைத்திய பெருசுக்கா, எனக்கு எல்லாரும் வைக்கணும்னு எனக்கு ஆசை. ஏன்னாக்கா என் பாவம் போயிடும், சத்தியமான பாபம் சதந்தபடி ஏற்றது தேசியம் விசாரிக்கிறார். என்னை யாராவது விசாரணாக்கா என்னுடைய பாபங்கள் தான் என்னை வெயில் போடும், அதான் ரசிச்சு போடும். நான் தப்பு பண்றனோ பண்ணலையோ என்னை ரசாக்கா அவளுக்கு அந்த பாவம் போகும். அவளுக்கு பாவம் என்னுடைய பாவம் போறதுன்றது அந்த சிந்தனை இல்லை, என் பாவம் கழியுது அது பண்ணி எனக்கு சந்தோஷம். இது தேவையை நான் அஞ்சு சொல்றேன், துணைக்கு அதிஜான அதிகாரம் அது அதிகாரத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டாம், நீங்கள் லட்சம் ரகசியத்தில் விசாரம் அற்புதமாக சேவிச்சுவார், என்ன காலத்திலும் பெரிய மகான்கள்கிட்ட நீங்கள் தான் சேவிச்சிருக்கீங்க. அதனால உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயமே. அதனால பாருங்கோ, நம்ம வந்து புத்தியானது விபரீதமாகனா போதும். அதனால பத்திரத்தை செய்யல, இந்த மாதிரி எந்த காரியத்தையும் நம்மளால பண்ணவே முடியாது. என்ன கம் இந்த உடம்பு அப்படியே கட்டி போகணும், அதனால நம்மளால எந்த காரியத்தையும் பண்ணவே முடியாது. அதனால பத்தனை செய்யல இருக்கக்கூடிய ஜீவன் அவனால இந்த சர்வ காரணமாக ஆக முடியாது, அதனால அது முடியாது அப்படின்னு சொன்னாக்கா உடனே அவன் கேட்பான், ஏன் என்ன முடியாது, ஒரு முக்தாத்மா இருக்கான, முக்தாத்மா அவன் தான் பண்ணிட்டுமே, அவன் மக்கள் கர்ம அவனை அனுப்பிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா அவன் சத்துதம் கொடுத்த மாதிரி வர்றான், பிரத்யகாமனா மாதிரி வர்றான், எட்டு குணங்குணம் வந்துடுது அவனுக்கு, அவனுக்கு எந்த தோஷமும் கிடையாது. அதனால அவன் தான் என்ன மட்டும் போட்டுமே, அவனால முடியும். முக்தாத்மா நமக்கு எல்லா காரியத்தையும் பண்ணிடுவான். முக்தாத்மா
எல்லா காரியத்தையும் அவன் பண்ணிடுவான். அதனால முக்தாத்மா தான் சர்வகாரணமும் ஆயிடுச்சு அப்படின்னு அடுத்து கண்டிருக்கிறோம். அதுக்கு சமாதானம் தப்பு. முக்தாத்மான்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், முக்தாத்மா கூட என்னைக்கு அவன் முக்தனாரான் நம்ம எல்லாம் பிரபண்ணார் ஏதத்தேசானியமா சொத்தாதம் அபிச்சயம் இன்றோ நாளையோ ஊவம் என்று நகை செய்கின்றானே பிரமாண்ட போய் பேசுகிறீங்க கேட்டார் சொத்தாதம் பிராபயம் அப்படின்னார். சரி இதை குறிச்சுட்டு வாழ்ந்தார் இல்லை ஏற்ற தேகாத்தான் உடம்பு முடிச்சே போது அது வந்து நான் இங்கே இருக்கேன். உடனே பெருமாளுக்கு வேடிக்கை பிறகு நீ மோஷம் கேட்ட இதோ குறிச்சுடுறேன் அப்படின்னாக்கா நான் வந்து எதுக்கோணும் இந்த உடம்பு முடியிற வரைக்கும் உங்க உடம்புல உனக்கு பிடிச்சிருக்கே ஏதோ தேகா அவசானம் சொல்லியே அப்படின்னு பிரயாசம் பண்ற சிவன் நல்ல இஷ்டவரது சுவாமஸ்வரணம் கதா ஏதோ தேகாவசானம் சுவாமஸ்ரீ சவணம் கதா அபீஷ்டவர்தனவன் அவன் சிவானவன் சிவானா போயிட்டான் அபீஷ்டவர்தனா போயிட்டான் அப்படிப்பட்டவன நான் சவணனை சொல்லிட்டேன். உடனே பெருமாள் சவணம் வந்த உடனே இந்த அஸ்துக்கு மோட்சத்தை அப்படின்னு கேட்கச்சு ஏதோ தேகாவசானம் ஏதோ தேகாவசானம் சொன்ன உடனே அதை கிண்டல் பண்றேன் சிவன் சாப்பிட்டு இன்றோ நாளையோ ஊரின் நகை செய்கின்றார் இன்னைக்கோ நாளைக்கோன்னுட்டு உன நேத்து இல்லாம இருக்கியே இந்த உடம்பு அவ்வளோ அப்படி எடுத்து அதுலேயே அவனுக்கு ஈடுபாடு அந்த மாதிரி நமக்கு இருக்கு. நம்ம இருக்கிற பரியந்தம் என் ஃப்ரெண்டு சொல்வேன் நான் சினிமா தியேட்டர்லாம் போக மாட்டேன் எப்படியாவது டிவி இருக்க ஏதாவது ஜோக்கெல்லாம் பார்ப்பேன் அது ஏதோ பார்த்துருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு கேட்டார் என்னப்பா நீ தியேட்டர்லாம் வர மாட்டேன் எனக்கு பிடிக்கிற தியேட்டர் தான் அதிகமாக என்ன போகுது சினிமாவே பகிர்ந்து மாதிரி ஏதோ சிரிக்கலாமேன்னு சொல்லி நான் பார்ப்பேன் மற்ற நான் எதுவும் பார்க்கணும் இப்போ நம்ம மாதிரி டிவி கனெக்ஷனே கிடையாது. அதனால இது சொன்னேன் அதுக்கு என் ஃப்ரெண்டு சொன்னேன் இவரு மோட்சத்துக்கு போனால் அதெல்லாம் நமக்கு கிடைக்காது இங்கே இருக்கே தான் அதெல்லாம் பார்க்க முடியும் அதனால இங்கே ஏதோ இருக்கிறவரையும் மாற்றி போடாது அப்படின்னு பகிர்மா எனக்கு கிண்டலாக பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி யாருக்குமே இந்த சரீர அபிமானம் இருக்கு பாருங்க தேக அபிமானம் அது அதிகமாக இருக்கு. ஏசுகின் அதுக்கு சொல்லலை ஏதோ தேகாவதானின்னு சொன்னது காரணம் இருக்கு அவர் ஆ சம்பிரதாயத்துக்கு உதவம் பண்ணவர் இது பிரபல பாரதி சம்பரையின நீதம் பயா பிரபுள்ள படித்தம் சீராக பணிமிக க்ஷமம் ஏதோ எது பிரபல பாரதி ரசபரையில நீதம் பயா என்னுடைய வயதெல்லாம் என்ன எடுத்து எம்பெருமானார் எதிராஜர் அவருடைய பாரதி அவருடைய சீர்திருத்திகள் அதை சேவிக்கிறது அவர் வசுதா அவர் கலட்சேபம் சாதிச்சிருக்கார் அது எனது ஆரம்பத்திலே சொல்லியிருக்கார் சசு அத்தியாத்திய யுக்தான் ஆனால் அவர் என்ன சொல்றார் நான் வாஸ்துண்டே என்பதாக சகிக்கிறேன் எவ்வளோ நாளாகலாம் நம்ம எல்லாரும் வித்தியாசிகள் தான் யாருமே பூர்ணத்துவத்தை அடைய முடியாது ஞானத்தில் இந்த உடம்பு வச்சிருக்கு. அதனால எதிர்பிரபல பாரதி ரசபரையின அந்த ரசத்தை பறிக்கிறதுலயே மீதம் பயா பயதும் பிரபுள்ள படிதம் செய்யறாங்க என் தலையெல்லாம் நரைச்சு போயிரு என் தலையெல்லாம் நரைச்சு போயிரு அதனால என்னால சம்பிரதாயத்தை உடனே பணம் செய்யே பரமிகம் பிரார்த்தி நான் பிரார்த்திக்கிறேன் நான் எவ்வளவோ பண்ணணும் இந்த ரங்கநாதனுக்கு அப்புறமும் பெருமாளுக்கு சம்பிரதாயத்தோடு நிறைய பண்ணிருக்கோம் நான் ஒண்ணுமே பண்ணலையே ஒண்ணுமே பண்ணாம இப்படி என் தலையெல்லாம் நினைச்சு போயிடுச்சு என்ன பண்ண முடியும் பரமே க்ஷமம் பரம்க்ஷமம் ரொம்ப காஷ்டமா காஷ்டையே நான் பிரார்த்திக்கிறேன். நூறு கிரந்தங்களுக்கு மேலே குறைச்சி கோயில் எல்லா விஷயத்தையும் பண்ணி வச்சு சிஷ்ய சமர்த்தியை உண்டு பண்ணி ஆச்சார வசதிகளை பண்ணி வச்சு வாதப்போர்லாம் பண்ணி ஒவ்வொரு பௌர்ணையும் ஒவ்வொரு வைபவத்தை பண்ணி வச்சு எல்லா சம்பிரதாயத்துக்காராலும் தேவையை சுருக்கி வச்சு கொண்டாட முடியா இருக்கு. ஒரு கண்ணாச்சார சம்பிரதாயத்தார் இந்த ஊரில் வரிச்சு பண்ணிடுறார் அவர் சாதிச்சார்
தேசியன படிக்காதவன் தான் பிரேசிப்பான், கிரந்தங்கள் சேவிக்காதவன் தான் பிரேசிப்பான். அப்படிப்பட்ட ஆச்சாரியர் அந்த உத்தவர சுவாமி வந்து அகில பவுனஜன்ம மங்கள ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துக்கு எத்தனை வியாக்கியானங்கள் இருக்கோ அது அத்தனையும் தமிழ்படுத்தணும். ஒவ்வொருத்தோ ஒவ்வொன்று கேட்டு வந்தா ஒரு ஏகதேசிகள்கிட்ட போய் கேட்டா அந்த சுவாமி நம்ம அடியும் சிவப்பிரகாசிக்க போறோம். அதன் பிறகு இந்த ஊர்ல பெரிய ஏகதேசிகள் பெரிய மகாமண்டிகள் அந்த சுவாமி கிட்ட போய் மாதிரி கேட்டா சத்வ டீக்கையில தேசியனுடைய வியாக்கியம் அகில பவுனஜன்மன்றத்துக்கு அதுல வைக்கிறத தமிழ்ல வியாக்கியானம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா அந்த சுவாமி நம்ம நான் பார்த்து சொல்றேன், இந்த புத்தகத்தை பார்க்கல பார்த்து சொல்றேன். அப்புறம் புத்தகம் கிடைச்சிது, அதை பார்த்த அது கபீஸ்வரம் சுவாமி புத்தகம் போட்டிருக்கேன். அந்த ஒரு ஸ்லோகத்துக்கு மொத்தம் நாலு வரி, அகில போன ஜென்ம சேம பங்காது லீலே வினத வேத பூதம் ராசரக்ஷைக்க தீட்சை சுமி விரது விதித்தே பிரம்மண சேனிவாசி பௌது மகபரத்தின் சேமகி பக்தி ரூபா இத்தேற்பட்ட ஸ்லோகம். அதுக்கு 34 பக்கம் வியாக்கியானம் பண்றது தேசியம், 34 பக்கம் கபீஸ்வரன் சுவாமி போட்டு அதுல குட்டி குட்டியா ஸ்லோகங்கள் இக்கச்சிக்கும். இதெல்லாம் அந்த சுவாமி ரெண்டு நாள் கழிச்சு ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கு இந்த சுவாமி யார் தன்னை கிட்ட கேட்டாரோ அவருக்கு முன்னேறா இந்த தத்வட்டிக்கு என்னால புரிஞ்சுண்டு எழுதவே முடியாது அப்படின்னு சொல்றது எனக்கு 6 மாசம் வந்தா செய்வாங்க. சுவாமி கூப்பிட்டாரு இப்பேற்பட்ட போற விஷயங்கள் இப்படிப்பட்ட கிரந்தத்தை யாராலும் எழுத முடியும், யாராலும் புரிஞ்சுக்க முடியும், என்னால எழுத முடியாதுன்னு சொல்றது 6 மாசம் போகும். அவர் வேடத்தினால சொல்லல, எழுதிய அப்படி கொண்டாடி கிடைச்சி அந்த மாதிரி ஆச்சாரியர் அவர் சொன்ன ஏதேயம் சொற்பாடம் என சம்பிரதாயத்தில் பண்ணணும், நிறைய சிஷ்யவர்த்தியை பண்ணியிருக்கணும், நிம்சத்வாரம் திராவித சாரி இருக்க பாஷ்யா அப்படிங்கிற 30 வாட்டி அனங்கராச்சார சுவாமி ராமானுஜம் பத்திரிகை எழுதுறாரு. ரெண்டாவது சூரியோதயம் அனுகிரகிக்க 30 வாட்டி காலக்ஷேபம் ஆயிருப்போம், இல்லை பாஷ்ய காலக்ஷேபம் அது நடுவில் வந்து கேட்போம். அதுக்கப்புறம் ஸ்ரீமத்ரேதானம் சம்பிரதாய பிரசித்தி இதெல்லாம் இருக்கு. விரோத பரிகாரத்தோட சீல தாவத் பண்ணியிருந்தோம் எத்தனை கிரந்தங்கள் எழுதியிருக்கார், அது வந்து எத்தனை வாடி காலக்ஷேபம் சாதிச்சிருக்கார், 100 காலக்ஷேபம் ஆயிருக்குமே. அப்படி பண்ணின தேசியன் எதத்தே அவசானியமான பார்க்கிறது, ஏன்னா பரமியாட்சமும் பார்க்கு நான் எவ்வளவோ பண்ணணும் நான் பண்ணலையே. இது தேசியனுடைய வைபவம் வந்து இந்த சாராளிக்கு தேவையோ இல்லையோ, ஆனால் இந்த ஆச்சாரியோடைய வைபவத்தை தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க இந்த கிரந்தத்தினுடைய மகிமை உங்களுக்கு புரியும். உங்களுக்கு தெரிஞ்சதுதான் தெரியாத நான் சொல்ல அந்த மாதிரி சுவாமி சேர்க்கிறேன். அதனால புத்தாத்மாவுக்கு என்ன ஒன்று தெரியும், இந்த லோகத்தில் ஒரு பிடித்து வர்றது. அது மட்டும் இல்லை, தேசியன் பார்த்ததெல்லாம் இதெல்லாம் உபய விபூதினாதனான இந்திரமான் பார்க்கிறாரு, இங்க பெருமாளை பெருமாளா பார்க்கிற, இந்த பிரபஞ்சத்தையே பெருமாளுடைய விபூதியா பார்த்த, நிரந்தரம் விபஜதஸ்தைரியம் அப்பட்டிருந்தா பதம் ஆபிரு சத்தியம்சபே வாரண சேரநாத வைகுண்டவாசேபி நமயந்திராட்சம் ஓன் திரவடி வாரத்தை நிமிஷம் போகும் உன சேர்த்து நினைந்தாலே போர்வை உன் திருமுக சோபை உன் திருவினுடைய பல வேதியர் வாழவே தூய தென்மறையை வல்லவர் வாழவே எல்லாம் பகவத்பரம் எம்பெருமானையே நினைச்சிட்டு எம்பெருமானுக்கு எம்பெருமானாவே எல்லாத்தையும் பார்க்கறது தான் ஒரு சிறந்த வேதாந்திக்கு அழகு. அதை எம்பெருமானால் பார்த்த ராஜபெருமாள் பார்த்த அப்பள்ளார் பார்த்த சுவாமி தேசியன மாதிரி பார்க்கிறார், நம்ம சுவாமி பார்த்த நம்ம ஆச்சாரியா இல்லாத மாதிரி பார்க்கிறார். அப்படி பார்க்கறதுனால அவளுடைய ஜீவனம் ஆனந்தமா கழிந்தது. இதா சுகம் பாத்தராக நிர்திஷ்டம் எது சார்பம் ஆவர்த்தியில் எவ்வனம் நிர்தோதேகர பாரதந்திர நிறையாக நீதா சுகம் பாத்தராக. நான் வந்து இதனால தான் அடிச்சுட்டேன், ஆனால் ஸ்ரீவைஷ்ணவர்கிட்ட பரதந்திரனா இருக்கேன்.
அவாத்தருடையே புத்திக்கிறான் பெருமாளையே நினைச்சிருக்கேன். அதனால நீதா சுகம் பாசரா, என்னுடைய நாட்கள் எல்லாம் சுகமா பத்தி. அந்த மாதிரி நமக்கு போச்சுன்னாக்கா சம்சாரையே நம்மளுக்கு இந்த பிரபஞ்சனை சம்சாரமே நமக்கு மோட்சம் ஆயிடும். ஆனா அப்படி பார்க்கலையே, நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? பெருமாள் இப்ப சொல்லிட்டு உணவு நாய் சொல்லியாச்சு, ஒன்ற முடியல, சுடுகிற பால் கொடுக்க நீர் ஒன்றும் சாப்பிட போறோம். ஐயோ நான் பெருமாளை பத்தி தானே சொன்னேன், தன்னாடி எவ்வளவு ஆனந்தமா இருந்தது, அந்த எண்ணம் தானே வரணும், அந்த எண்ணம் வரலையே. அதனால இந்த மாதிரி எண்ணம் வரணும், அந்த எண்ணம் அது வரல. அதனால நமக்கு நிச்சய மோட்சம் எவ்வளவு தூரம் வருதோ அது பரியந்தம் நம்ம இங்க மாற்றின் தான் முடிச்சுட்டு இருக்கோம். அதனால சங்குச்சிதமான ஞானம் தான் நமக்கு இருக்கு. முக்தி திசையில போனாதான் உச்ச சங்கல்பம். அதனால அது கூட பின்னாடி சொல்ல போற இருக்கிற சீட அங்க ஜெகத் சக்தி நாவனால பண்ண முடியாது. அதனால முக்தாத்மாவாலையும் சர்வகாரண தொண்டர்தான் அனுபவிக்க முடியாது, அவனால முடியாது. அதனால முக்தாத்மாவும் இங்க வர முடியாது. சரி, உடனே ஒரு கேள்வி கேட்கிறான், அவமான வாட்டா போட்டோம் சதய செய்வையே நித்திய நிர்தோஷ கண்டா. ஏன்னா அனந்தகளோட விஷக்சேனாதிபதி ஒரே வயசுல இருக்கிற மாதிரி பெருமாளும் நித்திய சூரிகளும் எப்பொழுதும் சுத்தமா இருக்கா, அசங்குசிதமான ஞானம் சதஜானா இருக்கா, சுத்தசங்கல்பாளா இருக்கா, சுத்தகாமாலா இருக்கா, ஏ பிரச்சனைகளா இருக்கா, பெருமாள் மாதிரியே இருக்காளே வா. அதனால அவாதான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கட்டுமே அப்படின்னு சொன்னா அதுவும் முடியாது, அதுவும் கைவே முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு சொன்னாக்கா அவளுக்கு அந்யாதீனத்தம் இருக்கு, அனன்யாதீனத்தம் இல்லை. சுவாமி ரசிகன் சுவாபாவிக அனவதிக அப்படின்னு சொல்லச்ச சுவாபாவிகங்கிற சப்தத்துக்கு சத்திரிகையில நிருபாதிகத்துவம் அனன்யாதீனத்துவம் ரெண்டு அர்த்தம் சொல்லுது. நிருபாதிகத்துவம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு காரணத்தினால வர்றது முத்தனுக்கு, அவன் உபாதன சமர்ப்பிச்சு அதாவது உபாதியினால் வந்து சௌபாகியம் ஒரு உபாசனத்தை உபாயத்தை அனுப்பிக்கிறான். அதனால பெருமாள் அனுகிரகிக்கிற கர்மாவெல்லாம் புலையுடன் மோட்சம் கிடைக்கும். அதனால சௌபாகியம், அதனால அது முத்தன் அர்த்தம். நிருபாதிகம் பகவானின் நிருபாதிகமான ஆனந்தம். அதே மாதிரி அனன்யாதீனம் இங்க இணையர்கான நித்தசூரி, நித்தசூரிக்கு எப்பொழுதும் அனந்த கல்யாண குணங்கள் உண்டு பெருமாள் மாதிரியே. ஆனால் அது அஞ்ஞாதானம் அஞ்ஞாதீனமா இருக்கு, பகவதீனம் சுவாதீனம் கிடையாது. பகவானுக்கோ அனன்யாதீனமா இருக்கு, ரெண்டுமே இருக்கு, அனன்யாதீனமா இருக்கு. அது மாதிரி நிருபாதிகமாக இருக்கு. இப்படி இருக்கிறதுனால நித்தசூரிகளும் இங்க ஜாகிரதி பண்ணப்படுற. இப்படி சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் இதான் இந்த இந்த மாதிரி சொல்றது ஏன், இந்த அஞ்சு குணங்கள் ஏன் சொல்லணும்னு கேள்வி வந்துட்டு அதுக்கு சுவாமி சமாதானம் சாய்க்கல. இதை வந்து இன்னொரு சுவாமி ஜாதிகம் புதுசா சாய்க்கல, ஸ்ரீபாஷ்யத்துல ஜென்மாத்திரி இனத்துல சாய்ச்ச விஷயம் இது. அந்த விஷயத்தை இங்க எடுத்து காமிக்கிற ஏன் தர்மம் சுரூபண ரூபக தர்மங்கள் இருக்குன்னு கேள்வி வருது, அப்ப இதை சாய்க்கிற அது சாய்ச்சித்தேதானா ஒரு ஹேத்து சந்தஹேத்து பகவான். வேற ஹேத்துக்கள்ல என்னென்ன தோஷம் வருமோ அந்த தோஷங்கள்லாம் இந்த பரமாத்மா கிட்ட வராது. இவன் சத்தியம் சொன்ன என்ன அர்த்தம், சோழத்துல சாய்ச்ச சத்தியத்துவம் சத்தியத்துவம் என்ன அர்த்தம்னாக்கா விசார ரகிதம் அச்சேதனம் இருக்குன்னா விசாரம் இருக்கு. ஒரு மண் இருக்கு, ஒரே சொர்ணம் தங்கக்கட்டி, அந்த தங்கக்கட்டிய முதல்ல சோறு பண்ணி கொடுத்துருக்கான், கொஞ்ச நாள் சோறு உடஞ்சிட்டு வருது, உடனே அந்த சோற்றை அழிச்சிட்டு மோதிரமா பண்ணி கொடுக்கும், அந்த மோதிரத்தை அழிஞ்சு போயிடுது, அது போல அத்தை அழிச்சு நெளியா போட்டுறான். ஒரே வஸ்து அது மாறிண்டே இருக்கு பாருங்க உருவங்கள். ஆனால் பிரம்மத்துக்கு உலகத்துல இன்னைக்கும் ஜாலம் கிடையாது. அதனால அச்சேதனத்தினால ஜாலத்து அச்சேதனம் சத்தியமாக இருக்க முடியாது, அதுதானே இருக்க முடியாது. அச்சேதனமான சரீரம் அந்த சரீரத்தை உடையவன் பத்ததீவன் அவன் தான் இருக்கணும்னாக்க அவனால முடியவே முடியாது. பத்ததீவனுக்கு நல்ல தோஷம் இருக்கு கர்ம விஷயத்துலாம். அதனால
சத்தியம் அப்படிங்கிற சத்தியத்தினால இந்த ஒரு விசாரம் விசாரமான விசாரத்தை உடைய இந்த அச்சேதனம் என்ன, அதோடு சேர்ந்த ஜீவன் என்ன, இவர்களுடைய தள்ளுதல் நிராகரணம் யாவர்த்தி அது இல்லை. அதே மாதிரியாக ஞானம் ஞானத்துவம் ஞானத்துவம்ன அசங்குஜித ஞானத்துவம் அசங்குஜித ஞானத்துவன்றது பரமாத்மாவை கொண்டுதான் உண்டு. நிச்சயத்தை கொண்டோடே அடுத்தது சொல்ல போகிறோம். இதுதான் இருக்கானே அள்ளாடி இருக்கான். அதுக்கு மோட்சம் போன ஒண்ணுதான் அவனுக்கு அசங்குஜிதமான ஞானம் வர வேண்டும். அப்பதான் அவனுக்கு வரது அசங்குஜிதமான ஞானம்ன்றது மோட்சத்தை செய்யலாம் வரும். அதனால அசங்குஜிதமான ஞானம் இருக்கிறதுன்றது பகவானுக்கு உண்டுதான் எப்பொழுதும். அதனால முக்தாள்னா இதனால வியாபித்தாள். சரி நித்தசூரிகள் இருக்கட்டுமே அப்படின்னு அனந்த சப்தம் அனந்த சப்தத்தினால இந்த மாதிரி அது சொல்லப்படுறது. ஏன் அப்படின்னாக்கா நித்தசூரிகள்னா இருக்கா பாருங்க, நித்தசூரிகள்னா அசங்குஜித ஞானம் இருந்தா கூட அவன் அனந்தம் இல்லை, அவனந்தம் இல்லை, சுரூபத்துல இல்லை, குணத்துல இல்லை, சுவாதீனத்துல இல்லை. அது மாதிரி நிர்பாதிகமா இருந்தா கூட அனன்யாதீனமா அன்யாதீனமா இருக்கு. அவன் அனைச்சானாக்க எல்லாத்தையும் தற்றுள்ளான், அந்த மாதிரி இருக்கு. அதனால பகவானுக்கு ஒன்றுதான் அதிசயம் நிரதிசயமா இருக்கு, சாதிசயமா இருக்கு, அனந்த சப்தத்தினால தான் சொல்லப்படுறது. அதனால அனந்த பதமானது தேசம் காலம் வஸ்து இவைகள்லேருந்து பரிச்சேதரகிதமான பிரம்மத்தை சொல்றதுன்னு சொல்லிட்டோம். அதுல சுரூபமோ சுரூபம் அது வந்து அனந்தம், குணங்களும் அனந்தம். சுரூபேன குணயிஸ்த எத்திர அனவதிகாதிசயம் சோக்கிய முக்கியோர்த்தா இவ்வாஷத்துல ஆரம்பத்தில் சாய்க்கிற பகவானுடைய சுரூபமும் அனந்தமா இருக்குது, முடிவே கிடையாது. அவன் திருக்கல்யாண குணங்களும் அனந்தமா இருக்குது, முடிவே கிடையாது. ஆனால் ஜீவனுக்கு அப்படி இல்லை. அப்படி இருந்தாலும் பகவதீனமா இருக்கு. சுரூப அணுதான், இவ்வளோ இல்லை, அணுவா தான் இருக்கான் ஜீவன். அதுதான் சொல்லப்படுது. அதனால இப்படி மூணு விதமாக மூணு சப்தம் சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம். சத்திய சப்தத்தினால அச்சேதனம் அச்சேதனத்தோடு சேர்ந்த பத்தன் ஜீவன் அவன் சொல்லப்படுறான். ஞானத்துவம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு சுமையும் ஞானம் இல்லை, ஏதோ கிஞ்சித் ஞானம் சங்குஜிதமான ஞானம், மோட்ச திசையில அசங்குஜிதமான ஞானம். அப்படி இருக்கக்கூடிய முக்தாரானவாய் அங்கே வியாபத்தி ஆயிடுச்சு. அதன் பிறகு அனந்த சப்தத்தினால சாதிசயமான நித்தசூரிகள் அவளுக்கு இதோ அசங்குஜிதமான ஞானம் இருக்கலாம், ஆனால் அது அந்யாதீனம். அதனால் அனந்தத்தினால அவன் யாருக்கார். இப்படி பக்தாள் முக்தாள் நித்தியாள் நம் மூணு பேருக்கிட்டேந்து விபஜனம் விவாகம் பிரித்து சொல்றது. பிரித்து சொல்லிக்கோசரம்னா இந்த மாதிரி சத்தியத்வாதிகள்லாம் இருக்கு பாருங்கோ அதுக்கு பலன். அதனால சாப்பிடம் இருக்கே சாப்பிடம் இருக்கு. நீ வந்து சொன்னையே சொல்லக்காரனுக்கு அங்கேயே சொல்லி அடிச்சு ஜென்மா தெரியல, அதை கொண்டு எல்லாம் இது வேண்டியதே இல்லையே அப்படின்னு அவன் கேட்டான். அப்படி கேட்டதுக்கு பதில் அர்த்தம் இல்லை, சபலமாக இன்னைக்கும் கைபல்யம் இல்லை, சாபல்யம் இல்லை. அதனால பிரம்மத்தினுடைய சுரூபத்தை ஒரு தோஷமும் இல்லாமல் அவ்வியாப்தியோ அதிவியாப்தியோ எதுவுமே இல்லாமல் நிரூபிக்கணும்னாக்கா அதுக்கு இந்த கல்யாண குணங்கள் தேவை, சிறப்பு நிரூபிக்க குணங்கள் தேவை. அவைகள்லாம் இருந்தாதான் இதெல்லாம் நிரூபிக்க முடியும். தோஷம் இல்லாமல் சர்வகாரணத்துவம் பிரம்ம லட்சணம் அப்படின்னு சித்திக்கும். இல்லாத போனா இந்த சர்வகாரணத்துவத்தை சித்திக்காம தோஷத்தோடு இருக்கும். தோஷத்தோடு இருந்ததுன்னாக்கா தோலாயமானவர்
இப்படியா அப்படியா அப்படியா இப்படியான்னு சந்தேகம் வந்துடும். சந்தேகம் வந்துருச்சுனாக்க அது ரொம்ப 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 விபரீதம். ஒன்றும் ஒன்றுமே தெரியாமல் இருக்கணும், இல்லை நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு கட்டாந்தனமா அறிவு மூலியமா தெரிஞ்சுக்கவே கூடாது. அப்படி தெரிஞ்சுக்கணும்னாக்க விபரீதத்திற்கெல்லாம் பெற்றுக்குவோம், விபரீதத்திற்கெல்லாம் பெற்றுக்குவோம். அந்த மாதிரி விபரீதமான புத்தி வரவே கூடாது. ஆகவே வந்து அந்த காலத்துல இன்னொரு விஷயங்கள் யாத்திரைக்கு வந்து நேரம் தொடர்புன்னு தெரியாது. ஒரு ஞானம் என்ன நிறைய படிக்காதவன் நிறைய சேவிச்சவர் அவன் சொல்லியிருக்கான். நிறைய வாழ்க்கை ஐஸ்வர்யன் ஐஸ்வர்யங்கள் வந்து அவன் கேட்டா சிஷ்யானங்கள்லாம் ஆசம் மடத்துக்கு என்ன கைங்கரியம் இருக்கிறதோ அதெல்லாம் பண்றவனுக்கு அழிவுகள் பார்த்து ஒரு பக்தியோட கேட்கிறாரே பூஷ்மாண்டவங்களை பண்ணுவாங்க பெரியாரவங்களுக்கு உபயோகப்படும் பூஷ்மாண்டவங்க பூஷணிக்காது. இது இவாளுக்கு தெரியல, கேட்கறதுக்கு வெக்கமா இருக்கு. உடனே இப்போ நீ ஒன்றுமோ அப்படி இவன் அந்த ஆத்துக்கு வந்துட்டா ஊருக்கு யோசிச்சா நம்ம ஒரு வாத்தியார் தான் எல்லாம் தெரியுமே, நம்ம ஒரு வாத்தியார் இருக்கா உபாத்தியாரத கேட்டான் வாத்தியார் உராயிடர் பார்த்து நீங்க எது கேட்கறதுன்னு சொல்லல, எல்லாம் கேட்கறதுங்களோ நம்ம என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிட்டு வருது அப்படின்னு எப்படியா சொல்லி வச்சுக்கோமோ நம்ம ஏன் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பூஷ்மாண்டவங்க எருமைன்னு நான் தூண்டி விட்டேன். அதுமா பார்த்தா வாத்தியார் சொல்லிட்டு அதனால ஐஷியங்கள் நியமிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய எருமை எரும பசு எறும்பு மாடு கரவ எறும்பு மாடு அது அது குட்டி கண்ணு குட்டி அந்த மாதிரி நான் தலா ரெண்டு மூணு போட்டு நம்பிட்டார் வந்து ஐஷியங்கள் ஜெயிச்சார். ஐஷியங்கள் நியமனியப்படியே நியமனப்படியே எல்லாம் ஏற்பாடு பண்ணும் இங்க உடனே பார்த்தீங்க எருமாடு எப்படி ஓட்டு போக முடியும் யாத்திரையில அதெல்லாம் வித்து ஐஸ்வர்யமா கொடுக்கும்படியாக வித்து பணமா கொண்டு போயிட்டான். அவன் பக்தியை தான் பார்க்கணும் பிரயாசம் சொல்லல. ஆனா அந்த வாத்தியார் அவர்களும் தெரியல. நான் சந்தேகம் சந்தேகமே இருக்கக்கூடாது. எனக்கு ஒன்னும் இப்படியாக இருக்கணும் அப்படியா இருக்கணும் சந்தேகம் இருக்கக்கூடாது. அதனால இந்த மாதிரி ஸ்பஷ்டமா ஒரு இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த காரணத்துல எந்த ஒரு உடம்பும் இல்லாமல் அதற்கணும். அதுக்கோதான் இந்த அதிகரணம் வந்தது. அதனாலதான் சுரோபுரனுடைய ஜென்மங்கள் நிரூபிக்கப்படுகின்றன அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறேன். சுத்தம் ஜென்மாதி சூத்திரே நான் நிக்கல ஜெகத்து கேதுதா பிரம்ம லக்ஷ்ம வியாப்தேன இவ சுரூபாவகதெரிய முதா சத்யபாதி கேதோரீசஸ்ய கேத்வந்தரகத நிகிலம் அனைத்து ஜெகத் பிரபஞ்சத்துக்கும் கேத்தா கேதுத்வம் காரணத்துவம் அனைத்து பிரபஞ்சத்துக்கும் சர்வகாரணம் பிரம்ம லட்சுமன் பிரம்மத்துக்கு லட்சணம் அதுதான் இதர வியாபாரத்துக்கு ஆகாரமாக அசாதாரணமான தர்மம் அதுதான் சர்வகாரணத்துவம். அது ஏற்கனவே சொல்லிட்டுனேன் சொல்லிட்டதுனால உத்தம் யுத்தங்கள் சொல்லப்பட்டதே அதனால் ஜென்மாந்திர சூத்திரத்துக்கு பிரம்ம லட்சணம் எது சர்வகாரணம் சர்வ ஜெகத்காரணத்துவம் பிரம்ம லட்சணம் இது அசாதாரணமான ஆகாரமாக இருக்கின்றது அப்படின்னு ஏற்கனவே சொல்லிடுச்சு. அதனால தேனையில சுரூபாவகதி அதனாலேயே சுரூபத்தை தெரிஞ்சுள்ளாமே பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுள்ளாமே இதனால் வியாவர்த்தமாக வேற எதுவுமே இல்லை உண்மைதான் சொல்ல காரணம்
திரும்ப இங்க இந்த அதிகாரத்துல இந்த சாஸ்திரத்துல இந்த அதிகாரத்துல இந்த பாதத்துல சத்யராணி முதாயிடுச்சேன்னு இந்த சத்தியத்துவம் ஞானத்துவம் ஆனந்தத்துவம் எல்லாம் நிரூபிக்கிறீங்களே சுரூப நிரூபத்திற்காக அது நிரந்தகம் தானே அப்படின்னு கேள்வி கேட்கிறான். இது சரி அது தவறு. நீ இப்படி கேட்டாக்கா அது தெரியும். என்ன கேதோஹோ சர்வ ஜகத்காரணமாக இருக்கக்கூடிய பகவான் இருக்கானே பரமாத்மா ஈஸ்வரன், அவனுக்கு கேத்துவம் தரகதை லோக சுத்தமான கேத்துவம் தரங்க. லோகத்துல எத்தனையோ காரணம்னு நம்ம பார்க்கணும். லோகத்துல திருமாவளம் தான் சர்வகாரணம். ஆனால் ஒரு கடம்னாக்க கடத்துக்கு யார் காரணம்? விஷவாணி. ஒரு ஆபரணம் பார்க்கணும், அதுக்கு யார் காரணம்? இவன் தட்டான். மர விஷயங்களுக்கெல்லாம் தச்சன். இப்படி எத்தனையோ காரியகாரண பாவம்னா இருக்கு லோகத்தை பார்த்துட்டு இருக்கு. ஆனால் அவகிட்ட எவ்வளோ தோஷங்கள் இருக்கு. கேத்வந்தர கதை லோகத்தில் பார்க்கக்கூடிய காரணங்கள் அவைகளில் ஏற்றத்தில் இருக்கிற அவைகளில் இருக்கக்கூடிய விவித அவத்திய விவிதம் பலவிதமான அவத்தியங்கள் தோஷங்கள். அந்த தோஷங்களுடைய வர்க்கம் ஒவ்வொரு தோஷமும் சமூகம் சமூகமாக இருக்கு பல வர்க்கங்கள். அப்படி அவைகள்லாம் இந்த பிரம்மத்துக்கு வந்துருமோ? பிரசங்கே சங்காரூரே பிரம்மத்துக்கு கூட அது மாதிரி வந்துருமா அப்படின்னு கேள்வி என்னாக்க பிரம்மத்துக்கு அதெல்லாம் வந்துருமா அப்படின்னு கேட்டா என்ன அச்சேதனத்துக்கு சித்திர தோஷங்கள் அந்த மாதிரி அச்சேதனத்தோட கூடின இந்த பத்தஜீவன் அவங்கிட்ட எத்தனையோ தோஷங்கள், முத்த ஜீவன் அவங்கிட்டையும் ஜீவன் தோஷங்கள், மிச்சம் கிட்ட அதாவது தோஷம்னா என்ன அர்த்தம் சாதிசயமா இருக்கிறது, கொஞ்ச நாள் பத்தொழில் இருக்கிறது, கொஞ்ச நாள் இதுவா பத்தனாவே எப்பொழுதும் பத்தனா இருக்கிறது, இப்படிலாம் இருக்கே இந்த மாதிரி தோஷங்கள் லோகத்துல பாக்குறமே. அதனால பகவானுக்கும் தோஷம் வருமோ அப்படின்னு கேள்வி வந்துடும். அப்படி கேள்வி வந்ததுன்னாக்கா கிரமேன ஒவ்வொன்றுத்துக்கும் கிரமமாக இந்த மாதிரி தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும். கிரமேன சங்காரூடே சங்க ஆரூடம் சங்கமானது சங்கையானது சந்தேகமானது வந்துருச்சுன்னாக்கா அப்புறம் சத்தியம் என்ன ஞானம் என்ன ஆனந்தம் என்ன இந்த மூணு பதங்கள்னால என்ன என்ன தோடம் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகுது. எப்படி சத்தியம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த நிருபாதிகமான சத்தான்றது அச்சேதனத்துக்கு கிடையாது. அந்த அச்சேதனமான சரீரத்தோட உடைய ஜீவனுக்கு கிடையாது. ஆத்மஸ்வரூபம் அப்படியே இருக்குமா? ஆனால் இந்த உடம்பு நாள வர விசாரங்கள் அவனுக்கு உண்டு. நான் தெரியுதுன்னு ஏன் வேற நிச்சயம் எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் உடம்புல கையில வழியே கால வழியே கத்து வழியே அப்படின்னு சொல்றேன் கஷ்டப்படுங்க. இன்னொரு சமயத்துல ஆனந்தமா இருக்கேன் இந்த ஆனந்தத்தோட இருந்தா போகணும் அப்படின்னு சொல்றது ஏதோ விசாரம் வந்துட்டே உடம்பு நாள. அதனால சத்திய சத்தியத்தினால அவைகள்னா தள்ளிப்படுறது அச்சேதனமும் அச்சேதனத்தோட சேர்ந்து பத்தனம் பண்ணப்படும். அந்த மாதிரி இந்த இவன் ஞான பதம் இருக்கு பாருங்க அது அசங்குஷிதமான ஞானத்தையுடைய பிரம்மம். லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் முத்தனா போனோம்னு வச்சுக்கோங்க அப்பதான் அவனுக்கு அசங்குஷித ஞானம். இங்க இருக்கிற சமயத்துல அதே மாதிரி சத்தியபதம் சத்தியபதம் என்ன பண்ணுவா அனந்த பதம் அனந்த பதத்தினால தேசகால வஸ்து பரிச்சேதராகி தேசத்தினாலேயோ காலத்தினாலேயோ வஸ்துவினாலேயோ அளவிட முடியாதுன்னு பெருமான். அது நித்திய சூரியர்களுக்கு ஒத்து வராது. ஆனால் நித்திய சூரியர்கள் இதனால ஜாகரிக்கிறார். நித்திய சூரியர்கள்ட்ட சாதி செய்யும் இருக்கு. அசங்குஷித ஞானம் இருந்தாலும் சாதி செய்யும் அனன்யாதீனத்துவம் இல்லை அந்யாதீனத்துவம் இல்லை அதெல்லாம் தோஷம். அதனால சத்தியத்துவமும் ஞானத்துவமும் அனந்தத்துவமும் மூணு விதமான ஜீவராசிகளை தள்ளி விடுறது. மூணு விதமான ஜீவராசிகளை தள்ளி விட்டுறது இந்த குணங்கள்.
அதனால கிரமேன இத்தர விபஜனதாக மீறி பத்த முத்த நித்திய ஜீவாய் ஜீவாய் நான் மூணு பேரை காட்டணும் விபஜிச்சு பிரிச்சு எம்பரமான காமிச்சு சத்தியத்துவமும் ஞானத்துவமும் அனந்தத்துவமும் அடக்க பிரிச்சு காமிக்கிறது. அப்படி பிரிச்சு காமிக்கிறது கிரமேன இத்தர விபஜனதா பிரிச்சு காமிச்சதுனால சசிய இந்த சத்துவங்கள் தத்துவமதானே அவைகளுக்கு சாஃபல்யத்திலே வைபல்யம் இல்லை, சாஃபல்யமே சித்திக்கிறது. அதனால இந்த அதிகாரம் ஆரம்பித்து சுரூபனுடைய தர்மங்களை காஞ்சி கொடுத்து அந்த சுரூபனுடைய தர்மங்கள்னால பிரம்மஸ்வரூபத்தை நல்லா தெரிஞ்சுண்டு அதன் பிறகு உபாசத்தை அனுஷ்டிக்கணும். உபாசனத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு இவைகள்லாம் தேவை. இவைகள்லாம் இல்லைன்னாக்கா அதெல்லாம் நிற்காது, நிற்கவே நிற்காது. அதனால இந்த உபாசனத்தை பண்ணணும். உபாசனத்தை பண்ண வேண்டியவன் பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னு சிவபுணர்வுகள் தர்மங்கள் வேணும். அவைகள் இருந்தாதான் தோஷங்கள்லாம் அகலும். தோஷங்கள்லாம் அகன்றதுனாக்கா அப்பதான் பிரம்மத்தனுடைய லட்சணம் முன்னாடி சொன்னது சித்திக்கும். அதனால எந்த விதத்தினாலையும் இந்த அதிகரணம் ஆரம்பித்ததோ இந்த அதிகரணத்தில் சொல்லப்பட்ட சிவபுணர்வுகள் தர்மங்களோ எதுவும் உணர்ச்சி இல்லை, வியர்த்தம் இல்லை, தோஷம் தோட்டத்தோடு இல்லை. அதனால இந்த சூத்திரகாரன் இந்த அதிகாரத்தை ஆரம்பிச்சது சரியாக இருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் பார்க்கிறேன். ஜன்மாதி சூத்திரே நானும் நிக்கல ஜகத்து கேசுதா பிரம்ம லக்ஷ்மன் வியாப்தேனாவக தெரிய முதா சத்தியதாபி ஹேதோரீசியேத்வந்தரகத விவித அவத்தியவர்க்க பிரசங்கே சங்காரோகே கிரமேன இதர விபஜனதா சத்திய சாஃபல்யே. கல்யாக்கிய சிம்மாய கல்யாண குணசாரிணியம் ஸ்ரீமதே வெங்கடேஸ்வராய வேதாந்த குருவே நமஹ.